ஆண்டவர் இருதயத்திலே போட்ட சில காரியங்களை உங்களோடு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, அவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே நாங்கள் இப்படியாக இந்த வீட்டிலே இணைந்து கூடியிருக்கிற இந்த தருணத்திலே நீர் எங்களுக்கு எதை சொல்ல சித்தமைத்திருக்கிறீரோ அதை எங்களிடத்தில் சொல்லும்படியும், ஒருவேளை எங்களை கடிந்து கொள்ள சித்தம் வைத்திருந்தாலும் அதை நாங்கள் அறிந்து அந்த காரியத்தை விட்டு நாங்கள் விலகிட எங்களுக்கு உதவி செய்யும்படியும், நீர் எங்களை ஆசீர்வதிக்க எப்பொழுதும் சித்தம் கொண்டிருக்கிறபடியால் அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீ தரும்படிக்கு, அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறதுனால் உண்டாகிறதே, அந்த வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அனுக்கிரகத்தை தான் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபையாயிருங்க. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அடியனை மூடி மறைத்து நீர் வெளிப்படுவீராக. கிருபையின் நல்ல தேவனிடத்தில் கேட்கிறவர்களை பெற்றுக்கொள்கிறோம் என்று விசுவாசித்து அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேதாகமத்திலே ஆதியாகமம் முதல் வசனத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே கடைசி வசனம் வரைக்கும் என்ன இதுவாக இருக்கு, நான் இந்த பக்கம் நினைக்கிறேன். அப்போ இந்த கடைசி வசனம் வரைக்கும் அநேக வாக்கு தத்தங்களும், அநேக நாம் கீழ்ப்படிய வேண்டிய வசனங்களும் இருக்கிறது. அதே போல் தேவ எச்சரிப்பின் வசனங்களும் இருக்கிறது. சில வசனங்கள் தேவனே அனுப்புற சாபமான வார்த்தைகளும் இருக்கிறது இல்லையா. இந்த வசனம் எல்லாருக்கும் சொந்தமா அப்படின்னு கேட்டா இல்லை, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் சொந்தமானது. ஆமா, அவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, கிறிஸ்தவன், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறா, அதனால கிறிஸ்தவன் பெயரிடப்படுகிறது. ஆனால் கிறிஸ்துவை முழுமையாக தன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நேரே தன்னை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கையில் வாழுகிறவன் அவன் தான் கிறிஸ்தவன். ஆமா, இதற்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் நினைக்கிறேன், 26 நினைக்கிறேன், அந்தியோகியாவிலே முதல் முதலாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. யார் சீஷர்கள்? கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிறவர்கள் சீஷர்களாக இருந்தார்கள். ஆமென். அப்போ அவங்களுக்கு தான் என்ன பெயர் வந்துச்சு? கிறிஸ்தவர்கள்னு பெயர் வந்துச்சு. அப்போ கிறிஸ்தவங்கன்னா என்ன செய்யணும்? தேவனை பின்பற்றி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா போதனைகளுக்கும் நான் என்ன செய்திருக்க வேண்டும்? கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், அவர் வாஞ்சிக்கிறார். அதற்காக தான் என்ன பண்ணார்? தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தருளினார். ஆமென். அப்படி நாம் அவருடைய வழியிலே நடக்கும்போது என்ன செய்கிறார்? ஒரு காரியத்தை என்றைக்கும் இது மாறாத பிரமாணம் என்ன அது? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவே அழைத்தார் என்று சபிக்கிறதற்கு அல்ல. ஆமென். அது என்னைக்கு மாறாது? அப்ப நாம ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. ஏன்னா இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படிந்து விட்டாலே, நான் வாசிக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படிந்து விட்டாலே என்ன ஆயிரும்? தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளே வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் அல்லது நீங்க கேட்டிருக்கலாம். என்னுடைய செய்திகளிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறது எனக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு நேரம் சொல்லுகிறதை மாற்றி பேசுகிறவரால். இப்படி ஒரு வசனம் யோக புஸ்தகத்திலையும் இருக்கு, நாம் சொன்னதை குறித்து மாற்றி பேசுகிறவரல்லவே அப்படின்னு. அதே போல இந்த உலகத்திலே
அவர் உண்டாக்கி இருக்கிறேன். சர்வ சேனைகள், சூரியனாயிருக்கட்டும், சந்திரனாயிருக்கட்டும், நட்சத்திரங்களாயிருக்கட்டும், அல்லது பூமியாயிருக்கட்டும், பூமிக்கு மேலே இருக்கிற தாவரங்களாயிருக்கட்டும், அல்லது மிருக ஜீவன்களாயிருக்கட்டும், மனிதர்களாயிருக்கட்டும், யாரா இருந்தாலும் ஆதியிலே ஒரு வார்த்தை சொன்னார். முதல்ல என்ன பண்ணாரு, வெளிச்சம் உண்டாக கிடவர் அப்படியே ஒன்றுனா உருவாக்கிட்டே வர்றாரு. மூணாவது நாள் என்ன பண்றாரு, சூரியனையும் சந்திரனையும் உண்டாக்குனாருன்னு எழுதியிருக்கு பைபிள்ல. அப்போ உண்டாக்கிட்டாரு. இரவும் பகலும் மாறி மாறி வருது. இது எதனால வருது? பின்பாக அறிவியலாளர்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு என்னது, பூமி தானத்தான சுத்திக்குது, அதனால வருது. ஆமா, சிலர் கேள்வி கேட்பாங்க, வெளிச்சத்தை முதலால் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க, சூரியனு எத்தனை என்னைக்கு வருது? சூரியனு மூணாவது நாள் தான் படைச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படி நாளை இது பண்ணாங்கன்னு கேட்பாங்க. இந்த தன்னத்தான சுத்திக்கிற பூமிக்கு அதுதான் அதனுடைய அடிகோல் தான் ஒரு நாள் கணக்கு, அப்படிதான் அறிவியல் பூர்வமாக இல்லையா. அதுவே தெரியாம அவங்க கேட்கிற கேள்விக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்புறம் வெளிச்சம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த வெளிச்சம் எப்படி உண்டாகிருக்கிறது? நீங்க ஒரு நல்ல இருட்டா இருக்கிற இடத்துல கூட கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல்லா ஒரு டார்க்னஸ், ஒரு பிளைண்ட்னஸ் நம்ம கண்ணுக்கு வரும், டக்குன்னு கரண்ட் போயிட்டுனா. ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு எழுத்த இருக்கிற சில காரியங்களை ஒரு அசைவு போல பார்க்க முடியும். ஈவன் அமாவாசை நேரங்களில் கூட அந்த கும்மிருட்டுமாங்களே, அந்த நேரத்தில் கூட ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் தெரியும். தேவன் உண்டாக்குன அந்த வெளிச்சமானது அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இருட்டையும் வெளிச்சையும் தனித்தனியே பிரிக்கும்படி தேவனால் கொடுக்கப்பட்டிருந்த கிருபை. ஆமாம், சரி. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டாரு. ஒரே நேரம் உருவாக்குனாரா, பல நேரம் உருவாக்குனாரா? பைபிள் பிரகாரம் ஒரு நேரம் சொன்னார், அது உருவாக்கப்பட்டது. அந்தந்த ஸ்தானத்தில் சூரியன் ஒரு டிகிரி கொஞ்சம் முன்னாடி வந்தால் கூட இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உயிர் வாழ முடியாது இல்லையா. அது அங்கே நிற்கிறதுக்கு வச்சிருக்கார். ஆண்டவர் கட்டளை இடும்போது பெருங்காற்றாக இருக்கட்டும், அல்லது மழையாக இருக்கட்டும், அல்லது தண்ணீர் பூமியில் அந்த சமுத்திரத்திலிருந்து உள்ளே புறப்பட்டு வருகிற சுனாமின்னு பேர் வச்சுருக்கிறோம் நம்ம, அப்படி வர்ற பெருங் கடலின் கோரமுகமாக இருக்கட்டும், எல்லாம் எதனால் சம்பவிக்குது? தேவ கரத்திலிருந்து எப்பொழுது அனுப்பப்படுமோ அப்பொழுது உள்ளே வருகிறது, இல்லைன்னா வரல, அது அங்கேயே நிற்கிது. ஆமாம், இதே போல தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் ஆம் என்றே இருக்கிறது. ஆமாம், ஹல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மாறாத பிரமாணமா இருக்கிறது. ஆமென். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது ஒரு நாள் மாறுகிறதே இல்லை. அல்லேலூயா. நாம இதை செய்தால் நன்மையா இருக்கும், அல்லது இதை பற்றி கொண்டால் நீ தீய வழியிலே போகிறாய் என்பதை வேதம் சொல்லி காட்டுகிறது அநேக வழிகளிலே. இந்த வேத வசனம் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் என்று பைபிள் சொல்லுது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு பட்டயம்னா பார்த்துருக்கலாம்ல, பார்த்துருப்பீங்க இல்லையா, ஏதோ ஒரு இதில் பார்த்துருப்பீங்க. அப்போ ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் வெட்டினாலும் வெட்டும், அந்த பக்கம் வெட்டினாலும் வெட்டும். அப்போ இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படிங்கிறது எந்த வசனத்துக்கும் நேரடியான ஒரு அர்த்தம் உண்டு, அந்த வசனத்தினுடைய எதிர்மறையான அர்த்தமும் உண்டு. இதுதான் என்னது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அப்போ இந்த எதிர்மறையான அர்த்தம் என்ன, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், நான் அடிக்கடி பயன்படுத்துறது தான், அதனால தெரிஞ்சுக்கலாம். பரமண்டல ஜபம் எல்லாருக்கும் தெரியும், அதில் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னிங்க. நாங்கள் மன்னிக்கலாமா? மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை அதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இதே மாதிரி அநேக வசனங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்துக்குரிய அர்த்தங்களும் நாம் கவனித்து வாசிக்கும் போது, ஓ இப்படி செய்தா நன்மை, அப்போ இப்படி செய்யலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ நமக்கு
முதல்ல நம்ம வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளுக்கான காரணம் தெரியுமா? விசுவாசமானவன் அல்ல. அநேக நேரம் நிறைய பேர் பண்ற ஒரு இது, ஒரு இன்னைக்கு இருக்கிற பரவலாக சொல்லப்படுகிறது, ஐயோ உங்க வீட்டில் ஏதோ பிசாசு போராட்டம் இருக்கு, உங்க குடும்பத்தில் ஏதோ போராட்டம் இருக்கு. முதல்ல நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படைஞ்சு பாருங்க, அது மாறிடும். 3 மாசம் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நாள் இல்லை, 3 மாசம் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க அந்த வசனத்துக்கு கீழ்ப்படைஞ்சு 3 மாசம் நடந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். அந்த மாற்றம் மாறலைன்னு சொன்னா வேற ஏதோ பிரச்சனை. சரியா? அப்போ தேவ வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறதா இருக்கிறது, நம்மை நடத்தி செல்கிறதா இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நேர நாம நடந்து போக ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய வழியிலே நடக்கிறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாகம கட்டளைகளில் இருந்து நாம் அதை எடுத்து செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இப்படி செஞ்சுட்டா என்ன ஆயிரும், 90%-95% நம்ம வாழ்க்கை பிரச்சனை காணாம போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, பிடிபடுதுங்களா? நம்ம சில நேரங்களில், இது எங்களுடைய அனுபவம், நான் சொல்றேன், தேவனுக்கு நான் கீழ்ப்படுகிறது போல என் பிள்ளைங்களும் என்ன பண்ணும், எனக்கு கீழ்படியும். ஆமே. அப்போ நான் தேவனுக்கு கீழ்படியாம ஏதாவது ஒரு காரியத்தில் இருக்குன்னா என் பிள்ளைங்க என்ன செய்யாது, எனக்கு இதுதான் ஆக்சுவல் ப்ராப்ளம். அப்போ நான் என்ன செய்யணும், தேவனுக்கு கீழ்ப்படிதலை என்னுடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுனா என்ன? வசனத்தை வாசிக்கும் போது நம்மகிட்ட சொல்ற காரியங்களை கவனித்து நடக்க வேண்டும். ஆமே. இன்றைக்கு நம்ம வீடுகளில் 2 விஷயம் பெரிய போராட்டம். ஒன்று மொபைல் ஃபோனு, இன்னொன்று டிவி. இது ரெண்டும் வந்து என்ன பண்ணிடுது, கண்டதை பார்க்க வைக்குது. சினிமா பார்க்குற தப்பா? ஏன் தப்பு சொல்லுப்போம்? மாயை தான், எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஆனால் சினிமா பார்க்கறது ஏன் தப்பு? அதாவது சினிமா பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்றது சொல்கிறேன். நம்முடைய கண்கள் பார்க்கிறது ஒரு ஒரு விஷுவலைசேஷன், ஒரு ஒரு படத்தை பார்க்கிறது. அதை சொல்லப்படுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அதை பிரயோகப்படுத்துகிற காரியங்களாக இருக்கட்டும், அது என்ன என்ன போதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சினிமா நார்மலாக ஒரு கதை அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹீரோ இருப்பார், நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பார், அவனுக்கு எதிராக ஒருத்தன் வந்து வந்துடுவான், உடனே அவருக்கு எதிராக இவர் எளிமை நின்று அவனை ஜெயிப்பார், சண்டை போடுவார், எல்லாம் பண்ணுவார், கடைசியில் வந்து இவர் வின் பண்ணிடுவார் இல்லையா. சில சினிமாவில் அந்த வில்லனை கொண்டுடுவார் ஹீரோ. ஆனால் இயேசு வில்லனை கொல்லலை, வில்லனை மன்னிச்சார். ஆமாம். கிறிஸ்துவின் அன்பு என்பது எதிராளியை மன்னிக்கிற அன்பு. தனக்கு விரோதமாய் வருகிறவனை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், 39 கசை அடி, அது சாதாரண அடி இல்லை, பயங்கர மோசமான அடி அவருக்கு உண்டு. இன்னைக்கு எப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல ட்ரீட் பண்ணுவாங்களோ அதை விட பயங்கர மோசமாலாம் ட்ரீட் பண்ணாங்க ஆண்டவரை. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, சும்மா ஒரு சந்தேக கேஸ் பிடிச்சிட்டு போய் வச்சிருக்காங்கன்னு வைங்களேன், வர்றவங்க போறவங்களாம் அடிப்பாங்க அந்தால. அதே மாதிரி தான் அன்னைக்கே சுருக்கம் அடி உண்டு. அது மட்டும் இல்லை, எல்லா அடியும் வாங்கிட்டு வெளியே வந்து அந்த சிலுவையை கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் பக்கம் சுமந்துட்டு போகிறார். 2.5 மைல் தூரம் சுமந்துட்டு போகிறார். போகிற வழியில் பல நேரம் அவர் கீழே விழுந்ததாக எழுதப்பட்டிருக்கு. கடைசியில் எடுத்து அவர் கையெல்லாம் பிடிச்சி இழுத்து வச்சு, கையும் காலையும் ஆணிகள் அடித்து கடாவை வச்சுட்டு மேலே தூக்கி அப்படி நிப்பாட்டிட்டாங்க. இதெல்லாம் அவ்வளோ வழி சாதாரண வழி இல்லை, பயங்கர வேதனை இருந்திருக்கும். இயேசு கிட்ட சிலுவையில் அடிக்கும்போது, இயேசு இயேசு நீங்கள் வந்து படுத்துக்கங்க, நாங்கள் அடிச்சுட்டு போயிடுறோம் அப்படி சொல்லியிருக்கவே மாட்டான். பூட்டிச்சு இழுத்து தள்ளியிருப்பான், அட்டி வெளுத்திருப்பான். அவரு அவ்வளவுக்கும் பொறுமையாக இருந்து அந்த சிலுவையில் உயர்த்தப்பட்ட போது, உயர்த்தும் போது கூட எப்படி நடந்துருக்கும்னு நினைக்கிறீங்க, கையிலையும் காலையும் ஆணி பட்டு குத்தியிருக்காங்க,
இந்த சிலுவையை கீழே தரையில் வச்சு தான் அடிச்சிருப்பான் ஆளு. அந்த சிலுவையை தூக்கி அவன் அந்த இதில் நட்டணும், அந்த ஒரு பள்ளமான்னு தோண்டி வச்சுருக்கான், அதில் நட்டணும், அதில் நட்டுறான். அது நட்டும் போது மேலேருந்து அந்த அவருடைய சரீரமானது கீழே ஒரு அழுத்த அழுத்தி எழும்பியிருக்கும். அவருடைய கையில் இருக்கிற ஆணி என்ன வழி வலிச்சிருக்கும், காலில் இருக்கிற ஆணி என்ன வழி வலிச்சிருக்கும், சரீரத்தை கிழிச்சிருந்தாங்க என்ன வழி வலிச்சிருக்கும், இப்படியெல்லாம் வலிச்சுக்கிட்டு அவ்வளவுத்தையும் கொடுத்துக்கிட்டு தான் ஒரு வார்த்தை சொன்னார், இதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொன்னார். ஸோ இது கிறிஸ்துவின் அன்பு. இப்போ சீரியல் பார்க்குறாங்க, இந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், அந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், அந்த குடும்பம் நல்லா இருக்குதா, இந்த குடும்பம் என்னென்னவோ வருது போல எனக்கு தெரில. இப்போ நான் வந்து கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, இப்போ எப்படிலாம் வருதுன்னு தெரில. இன்னும் இன்றைக்கி ரொம்ப மோசமாக வருது, சிலது கேள்விப்பட்டேன், ரொம்ப இல்லீகல் அஃபேர்லாம் பற்றி பேசுகிறாங்க. போகிறேன் பாதிக்கும், கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா என்ன செஞ்சிடும் அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய சுபாவத்தை அந்த டிவியோ அல்லது மொபைல் ஃபோனில் வர்ற எந்த ப்ரோக்ராம், ரெண்டும் ஒன்று தான், ஒரு ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்றும் இது பிரச்சனை இல்லை, மாற்றம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான், ஒரே மாதிரியான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு போராட்டமான காரியம் தான். என்ன செய்யுது, அதில் ஒரு கோபமாக ஒருத்தர் பேசுகிறாங்கன்னு வைங்களேன், நம்மக்கிட்டே அந்த சுபாவம் வந்துடும், புரியுதுங்களா? நம்மளை அப்படியே நம்ம மைண்டை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி அதை எஜுகேட் பண்ணுவோம், ஸ்லோவாக நமக்கு வந்து சொல்லி கொடுப்போம், இப்படி தான் பேசணும், இப்படி தான் சொல்லணும், இப்படி தான் செய்யணும். நம்ம தப்பாக பார்க்கலன்னா கூட நம்மளுக்கு தப்பாக பார்க்குற மாதிரி ஆக்கிரும். அப்படியான ஒரு 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 மாய உலகம் நம்மை நிதர்சனமான நிழல் உலகத்துக்குள்ளே தவறான பாதையிலே வழி நடத்துகிறது. இதை ரெண்டும் செய்கிறது தான் எது எதோடைய வேலை, டிவியுடைய செல்ஃபோனுடைய வேலை. செல்ஃபோன் என்ன பண்ணுது, முதல்ல ஃபோன் பேசுறது மட்டும் இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு வந்துச்சோ அன்னையிலேருந்து கண்ட வீடியோ வருது, கண்ட மாணிக்கு ஃபேஸ்புக்கில் என்னென்னமோ வருது, அல்லது யூடியூப்பில் என்னென்னமோ வருது, எல்லாத்தையும் பார்த்து பார்க்குறது, அதாவது அறிந்து வைத்து கொள்ளுங்கள் என்ன இருக்குது. இந்த உலக அறிவு நமக்கு வேண்டும், ஏனென்றால் உலகத்தை விட்டு நாம் நீங்கி போகலாகாது, உலக அறிவு நமக்கு வேணும், அதையெல்லாம் பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது கூட ஓப்பன் ஸ்பேஸில் தான் கம்ப்யூட்டர் வைக்கணும், ஓப்பன் ஸ்பேஸில் தான் என்ன பண்ணியிருக்கணும், மொபைல் ஃபைனுக்குரிய காரியங்களையும் நாம் கொடுக்க வேண்டும். அது ரொம்ப நல்லது, கத்த நம்மை நடத்துவாராக. சரி, நமக்கே கண்ட்ரோல் இருந்து வைங்க, கண்ட்ரோல் இல்லைன்னு வைங்க, இப்போ பிள்ளைங்களை நம்ம என்ன சொல்கிறது இல்லையா? ஸோ இப்படி நமக்கு எதிரான காரியங்களை இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால தான் என்ன சொல்கிறோம், டிவி பார்க்காத, செல்ஃபோனு மணிக்கணக்காக உட்காந்து பார்க்காத, விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கோ பார்க்குறதுக்காக, தப்பு இல்லை. இது வாட்ஸ்அப் இருக்குது இல்லை டெலிகிராம், அதுதான் நான் முதல்லே சொன்னேன், நான் கீழ்ப்படிதலை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் கீழ்ப்படுகிறவர்களாய் மாற்றுவார். ஆமாம், சரியா? அதுக்கு வந்து நம்ம ஆண்டவரை மட்டும்தான் பிடிக்கணும், வேற எங்கேயும் போக முடியாது, தேவனை மட்டும் சார்ந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. சரி, இந்த நாளிலே நான் சொல்ல வந்த காரியம், இந்த வசனமானது என் வாழ்க்கையிலே கிரியை செய்கிறதா இருக்கிறது, என் வாழ்க்கையை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, என்னை திடப்படுத்துகிறதா இருக்கிறது, என்னை அரவணைக்கிறதா இருக்கிறது, என்னோடு பேசுகிறதா இருக்கிறது. ஆமென். ஆதியாகமம் புஸ்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15:1. அதில் ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை தேவன் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய கர்த்தர் நம்மை நடத்துவாரா? உள்ள வந்துட்டு வாங்க, வாசல் ஏத்திட்டு வாங்க.
சரி, அப்போ அதுல வந்து இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்றது, இந்த காரியங்கள் தான் முந்தின அதிகாரத்தை வாசித்தாலும் என்ன காரியம் தெரியும். அதாவது நான் சொல்லியிருக்கேன் கதையா, சில ராஜாக்கள்லாம் சேர்ந்து சண்டை போட்டு சோதோம் கோமராவில் இருந்த லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தாரையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டாங்க. பின்னாடி ஆபிரகாம் அதி நம்ம நிறைய நேரம் சபையில் கேட்டுருக்கிறதுனால நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஆபிரகாம் வந்து என்ன பண்ணால், தன் குடும்பத்திலே பிறந்த கிட்டத்தட்ட 300 பேர் இல்லையா, பதினாலாவது வசனத்தில் அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்கள் ஆகிய 318 ஆட்களுக்கும், 318 ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து என்ன பண்ணுறான், 318 பேரை கூப்பிட்டு கூட போய் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பவுஞ்சு பவுஞ்சுகளாய் ரா காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து. பவுஞ்சுகள்னா என்னது, ஒவ்வொரு குழுக்களாக ஒரு கூட்டமாக ஒவ்வொரு இடத்துல ஒரு குரூப்பாக போய் என்ன பண்ணுறாங்க, சண்டைக்கு போய் விழுந்து அவர்களை முறியடித்து என்ன பண்ணுறான், சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருள்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இப்போ இப்படி ஒரு பெரிய காரியத்தை அவன் செய்கிறான். ஆபிரகாம் இங்கே ஆண்டவர்னு பேர் வைக்கல, ஆபிராம் எழுதியிருக்கு. ஸோ அவன் செய்கிறான். இதெல்லாம் செய்துகிட்டு இருக்கும்போது கீழே அடுத்த காரியம் என்ன நடக்குன்னு பாருங்க. அந்த முதல்ல சண்டை போட்டு ஓடின ராஜாக்கள் இருக்காங்க, சோதோமின் ராஜா புறப்பட்டு வருகிறான். வந்த இடத்துல ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, இவனை பத்தி எப்ரேயர்ல எழுதியிருக்கு, மெல்கிசதேக்கு யாரு என்ன பண்ணார் அப்படின்னு. அவன் ஆதியும் அந்தவும் இல்லாதவன், தகப்பனும் தாய் பத்தி எழுதப்படல, அவன் முடிவில்லாதவன் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவனை வந்து இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்டவனுக்கு என்ன செய்யறான், தான் கொள்ளையிட்டு வந்தவைகளே பாருங்க, அவனை என்ன மெல்கிசதேக்கு முதல்ல என்ன பண்றாரு, அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து. எதுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்தான், கத்ராகி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக, முன் அறிவித்தலின் அடையாளமாக கத்ராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, ராபோசின பந்தியிலே அப்பத்தையும் திராட்சரசத்தையும் தான் பரிமாறி இது என்னை நினைவு கூறும்படி இது கை கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதற்கு அடையாளமாகத்தான் இவனும் அதை செய்கிறான். அதை ரெண்டையும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, யார் ஆசீர்வதித்தது, வாக்கு தத்தம் பெற்றிருக்கிற ஆபிரகாமை இவன் மெல்கிசதேக்கு ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆமென். அப்போ அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணிட்டான், கனம் பண்றான். இவனை பத்தி எங்கே எப்ரேல் என்ன சொல்லுதுனாக்கா, இவன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால அந்த இடத்துல நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறான். ரெண்டாவது சோதோமின் ராஜா வந்து கேட்குறான், நீ எனக்கு வந்து ஜனங்களெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு கேட்குறான். 21 வசனத்தில் பொருள்லாம் நான் வச்சுக்கோ அப்படிங்கிறான். அதுக்கு ஆபிராம் சொல்கிறான், சோதோமின் ராஜா பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாத ரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்றான். அப்போ அவனுக்குரியதை திரும்ப அவனுக்கு கொடுத்துட்டான். அதை தொடவே லாபம். இந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமாக இருந்தது. ஆமென். ரெண்டாவது சொன்னாங்க, வானத்தையும் பூமியும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன், வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர் எஸ்கோல் மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். மற்றபடி அவன் தொடவே இல்லை. ஆமென். இவ்வளவு தைரியமாக நான் யாராவது இவனுக்கு வந்து என்னது, இவனா போய் சண்டை போட்டு அந்த பொருட்களை மீட்டு வருகிறான், அதை இவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய எலிஜிபிலிட்டி இவனுக்கு உண்டு, இவன் எடுத்துக்கலாம், ஆனால் எடுத்துக்கலாம். ஆமாம். என்ன சொல்கிறான், உனக்குண்டா அது ஒன்று நான் தொடமாட்டேன், எதுக்கு, நீ ஆபிரகாமை பெரியவனாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆமாம். ஏன் தெரியுமா,
ஆண்டவர் மேல அவனுக்கு இருந்த விசுவாசம், ஆண்டவர் மேல இருந்த நம்பிக்கை, ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை எல்லாரை காட்டிலும் பெரியவனாய் மாற்றுவாருங்கிற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அதனால என்ன சொல்றான், நான் ஒன்னையும் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்றான், சொல்லிட்டு போறான். போகும்போது ஆண்டவர் முதல்ல இவனை பார்த்து சொன்ன வார்த்தையை பாருங்க, 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. தரிசனம் என்பது எப்போது வரும், தூங்கிட்டு இருக்கும்போது நாம பார்க்கிறது சொப்பனம், அப்ப தரிசனம் பகல்ல அல்லது செபம் பண்ணும் போது ஒரு டக்குனு ஒரு படம் போல காட்டப்படும். அப்படி இவனுக்கு படம் போல காட்டப்பட்டு அதுல ஆண்டவர் பேசினார். ஆமா, அப்போ இவன் செபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்ப செபம் பண்ணும் போது கர்த்தர் அவன் இடத்துல பேசுகிறார். அப்படி அவன் பேசினத முதல்ல ஆண்டவர் சொன்னது தெரியுமா, பயப்படாத. ஏன் பயப்படாதன்னு சொன்னார், இவன் பயந்துகிட்டு இருந்தான். எதுக்கு, 3-4 ராஜாக்களை போய் பின்னாடியே போய் துரத்திட்டு போய் சண்டை போட்டு அவங்களெல்லாம் முறி அடிச்சு இவன் கொண்டுட்டான். கொண்டு வந்த பிறகு இவன் கையில ஒண்ணுமே வச்சுக்கல, எல்லாத்தையும் நீ தூக்கி போன்னு கொடுத்து அனுப்பிச்சிட்டான். இவனுக்குரியதை மாத்திரம், லோத்துக்குரியதை மாத்திரம் நான் மீட்டுக்கிட்டு வர்றான், மற்றவன் தொடரலை. அப்படி இருக்கும்போது திரும்ப யாராவது வந்து இவனை தொற்றுவாங்களோங்கிற ஒரு பயம் ஆபிரகாமுக்குள்ள வந்தது. ஹல்லேலூயா. அநேகர் நமக்கும் கூட சில காரியங்களில் சில சூழ்நிலைகள் நிமித்தம் அப்படி ஒரு பயம் வருகிறது, ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ, நம்மளை யாராவது நான் செஞ்சுடுவாங்களோ அப்படிங்கிற பயம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு முழு வாழ்க்கைக்கும் ஒரு வாக்கு தத்தமாக ஒரு வார்த்தை தருகிறார். என்ன தெரியுமா, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். கேடகம்னா என்ன, கேடகம்னா இந்த யுத்த வீரர்கள் போகும்போது கையில ஒரு இது வச்சிருப்பாங்க, கேடகம் வச்சிருப்பாங்க. நம்ம பழைய சினிமாக்கள்ல பாக்குறது போல சின்னதெல்லாம் இருக்காரு, நல்லாவே பெருசா ஒரு ஆளை வந்து ஆள் உயரத்துக்கு நீங்க இந்த ஏதாவது இந்த சென்னையில பாத்திருக்கேன், சென்னையில வந்து அந்த அதுல வந்து இந்த மாதிரி போர்க்கால கருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் அதுல பெருசா உள்ளதெல்லாம் பார்த்திருக்கேன். பெருசு பெருசா இருக்கும். சோ அப்படி கேடகமா இருப்பேன் அப்படிங்கிற கேடகம்னா என்ன தெரியுமா, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஏய் பயப்படாத, என்னை தாண்டி தான் உன்னை தொடணும் தெரியுமா. எப்படி சின்ன பிள்ளைங்க பேசும்போது பார்த்துருக்கீங்க, அப்படி ஒரு இது மாதிரி சொல்லிட்டு என்னை தாண்டி தான் உன்னை தொட முடியும் தெரியுமா. அதே மாதிரி ஆண்டவர் இவனை கம்ஃபர்ட் பண்ணுறார், ஆபிரகாமே பயப்படாதப்பா, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் வந்து உனக்கு ஒரு பாதுகாப்பாக, நீ இப்படி பிடிக்கவே வேண்டாம், பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்க, என்னை தாண்டி தான் உன்னை யாராவது தொடணும் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஆமென். அப்போ அதே வாக்கு தத்துவத்தை உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் சூழ்நிலைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, என்னை தாண்டி தான்ப்பா உன் மேலே யாரும் கை வைக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. என்னை தாண்டி தான், என்னை விட்டுட்டு உன்னை தொடவே யாரும் முடியாது. ஆமென். என்னை தாண்டி வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெரிய அம்பு எய்யறாங்க, அந்த அம்பு எஞ்சாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி அந்த கேடகத்தில் இருக்கும், உள்ள வராது. அது உள்ள வந்துச்சு அது வீக்கா இருக்குன்னு அர்த்தம், உள்ளேயே வராது. அதை அடிச்சு ஒரு கால் தட்டிடுவாங்க, அம்பு வந்தாலும் தட்டிடுவாங்க, ஈட்டி வந்தாலும் தட்டிடுவாங்க. அப்படி ஒரு யுத்த காரியங்கள் ஒரு முக்கியமான விஷயம். அதை சொல்லிதான் ஆண்டவர் அவனை தேற்றவே செஞ்சார். நான் இருக்கேன் உனக்கு முன்னாடி, நான் நிற்கிறேன், என்னை தாண்டி தான் அவனை தொட முடியும். அதைத்தான் வந்து எபேசியர்ல சொல்லுது, விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப விசுவாசங்கிறது ஆண்டவர் மேல நாம வைக்கிற நம்பிக்கை தான் விசுவாசம். அந்த நம்பிக்கை எப்படி இருக்குது, கேடகம் போல என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட ஒரு கேடயமாக நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் முதல்ல வாக்கு பண்ணினாரு. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னாரு, உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம், பலன் என்பது வேற, பலன் என்பது வேற. பலன் அப்படின்னாக்க இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருந்தா, எக்ஸீடிங்லி
கிரேட் ரிவார்டு அப்படின்னு கொடுக்குறேன். ரிவார்டு என்னது, உனக்கு நான் பரிசு பொருளாக உன்னோடு நானே இருக்கிறப்பா அப்படிங்கிறார் ஆண்டவர். உலகத்தையே உண்டாகினவர், சர்வ சிருஷ்டிகளை உண்டாக்குற கர்த்தர், நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியம், நான் உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறேன், அதே போல உலகத்தையே உண்டாக்குன நாமம் கூட இருக்கிறதுனாலே உன் தேவை எதுவா இருந்தாலும், என்ன மாதிரியான சூழ்நிலையில நீ இருந்தாலும், அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் உன்னை விட்டு நீங்களாக்கி உன்னை தூக்கி எடுக்க நான் வல்லமையுள்ளவராக, உன்னுடைய பங்காக, உனக்கு பலனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது போலவே இன்றைக்கு நமக்கும் வாக்கு தத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு மறந்துட கூடாது, ஆபிரகாம் ஆண்டவரை மட்டும் பிடிச்சு நின்னா அதையும் நான் செய்வேன். ஆமென். அதை நான் செய்யும் போது என்ன நடந்துரும், என் வாழ்க்கை ஆண்டவர் சொன்னது போல. நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பம் சொல்லும் போது, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமா உங்களுக்கு வரும். ஆமென். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏசையா புஸ்தகத்துல 58 அதிகாரம் 13-14 வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறது. நாம் தேவனுடைய நேரத்தை சரியாய் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்கிற நேரம், 8 சர்ச் ஸ்டார்ட் ஆகுதா, 7:55 போயிருங்க, கரெக்டா இருங்க அங்க போய். ஏன்னா அங்க போய் கரெக்டா தயத்துக்கு இருந்து பாருங்க, செக் பண்ணி பாருங்க. 3 செக் ரொம்ப இல்லை, 3 செக் பண்ணி பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அந்த வசனத்தை நான் வாசிங்க, ஏசாயா 58 ரொம்ப அழகாக சொல்லுகிற வசனம். ஏசாயா 58:13-14, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள். நமக்கு அன்னைக்கு வந்து ஒரே ஒரு நாளை ஓய்வு நாளாக அனுசரித்தார்கள். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், தேவன் உயிரோடு எழுந்த நாளாகிய வாரத்தின் 1 நாளிலே சபை கூடி வருகிறது, சரியா? அதனால அது ஓய்வு நாள் காரங்களுக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன வித்தியாசம் அது. ஆமாம், நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு வந்ததுனாலே கிறிஸ்துவின் பிரமாணத்தின்படி நாம் வாரத்தின் 1 நாளிலே கூடி வருகிறோம். அந்த நாள் மட்டும் இல்லை, இங்கே எங்கெல்லாம் சபை கூடி வரும், சபை கூடி வருதல்னா என்ன, கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் சரீரத்திலே அங்கமா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் என்னவா இருக்கிறான், கிறிஸ்துவன் சபையாக இருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமா இருக்கிறீர்கள் என்று சொன்னா, நீங்க நம்ம வீட்டுல நடக்கிற கூட்டமா இருந்தாலும் சரி, அல்லது வெளியில ஒரு பிரேயர் மீட்டிங்க்கு போனாலும் சரி, அல்லது சர்ச்சுக்கு போனாலும் சரி, இதெல்லாம் கரெக்டான நேரத்துக்கு போய் சர்ச்சில் நடத்துற வெள்ளிக்கிழமை நடத்துறாங்கன்னு வைங்க மீட்டிங், அல்லது சாட்டர்டே நடத்துறாங்கன்னு வைங்க, இந்த மீட்டிங்லாம் எந்த டயத்துக்கு வைக்கிறாங்களோ அந்த டயத்துக்கு ஒரு 5 முன்னாடி போய் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசிட்டு இருக்கக்கூடாது, ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணிக்கணும். ஆமாம், ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது என்ன செய்வார், என்கிட்ட ஆண்டவர் பேசணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நான் போகும்போது ஆண்டவர் அங்கிருந்து என்கிட்ட பேசுவார். அங்கே நடத்துகிற ஊழியக்காரங்க அவங்க என்ன வேணா, அவங்க எப்படிப்பட்டவங்களாம் வேணா இருக்கலாம், ஆனா வசனம் தேவனுடையது. ஆமென். வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தை ஜீவனாயிருக்கிறது, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த உலகத்துக்குள்ளே வந்தார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனால அந்த வார்த்தையில வல்லமை இருக்கிறதுனால அங்க நின்று பேசுறவங்களாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் என்கிட்ட எங்க அப்பா பேசுறாரா, அது போதும். ஆமென். சோ அந்த எதிர்பார்ப்போட நம்ம கரெக்டா அந்த டயத்துக்கு போயிட்டு என்ன ஆயிரும், வாசிங்க தொடர்ந்து, இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின் படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயனால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய, நம்ம ஆபிரகாமை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆபிரகாமை தான் ஆண்டவர் அழைச்சார் முதல்ல, ஆனா இங்க யாக்கோபுன்னு எழுதியிருக்கு. எப்படி சொல்லிருக்கிறாரு, ஏன் யாக்கோபுன்னு எழுதியிருக்கு, காரணம் ஆபிரகாமை அழைத்தவர் அவனுக்கு இருந்த சொத்து பத்துகளுடைய ஆபிரகாமன் தான். ஈசாக்குக்கு அந்த சொத்து வந்தது, அதே சொத்து யாக்கோபுக்கு வரல, ஏசாவுக்கு போயிட்டு.
ஆனால் யாக்கோபுவை ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஆண்டவர் உருவாக்கி உயர்த்தினார் கர்த்தர். ஆமென். ஜீரோ, அவங்ககிட்ட ஒன்றுமே கிடையாது, ஆனால் ஆண்டவர் தான் அவனை பிளஸ் பண்ணார். அதனால சொல்கிறாரு, யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஆமென். ஆமென். கர்த்தருடைய வாயிலை சொல்லிட்டுன்னா அது மாறாதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு மட்டும் பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அந்த அதிசயத்தை எல்லாரும் பார்ப்பாங்க. ஆமென். முதல்ல நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோம், நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்ப்போம். அதே சமயத்தில் மற்ற ஜனங்களும் என்ன பார்ப்பாங்க, இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாமே என்று சொல்லி அவர்களை நோக்கி பார்ப்பாங்க. ஆமென். இதுதான் ஆண்டவர் சருகிற வாக்குத்தத்தமான வார்த்தை. ஆமென். அதனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன், நான் தான் உனக்கு ரிவார்டு. எப்படிப்பட்ட பலவீனத்தோடு சூழ்நிலை போராட்டத்தோடு நீங்க இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, உங்களை தூக்கி எடுக்கிறார், உங்களை நிரப்புகிறார், உங்களை ஆளுகை செய்கிறார், உங்களை திடப்படுத்துவார். ஆமென். உங்களை பலப்படுத்துவார். அதனால பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் என்ன சொல்றாரு, முதல்ல என்னை தாண்டிதான் உங்களை எதுவும் தொட முடியும் அப்படிங்கிறார். ரெண்டாவது சொல்றாரு, நான் தான் உனக்கு ஒரு பெரிய பரிசு பொருளாக இருக்கிறேன், உன்னுடைய பங்காக இருக்கிறேன், உன்னுடைய பலனாக இருக்கிறேன், அதனால நீ பயப்படாத, ஒரு நாளும் நீ வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நான் செவி கொடுக்கும் போது தேவன் தருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் அது. ஆமென். அந்த மனுஷன் ஆபிரகாம் என்ன செய்தான், வேறொரு மனுஷன் மூலமா நான் பெரிய ஆளாயிரணும்னு நினைக்கல, கர்த்தரனை பெரியவன் ஆக்குவார்னு நினைச்சான். அந்த எண்ணம் ஆண்டவருடைய பார்வையில விலையேறப்பெற்றதா இருந்தது. அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆபிரகாமுடைய கேரக்டர்ல நிறைய காரியங்கள் இருக்குது. இதுல ஒரு சின்ன காரியம், அவன் தேவனை மாத்திரம் பரிபூர்ணமாய் பற்றி கொண்டிருந்தான். அதே போல நாமும் செயல்படும் போது கர்த்தர் என்ன செய்வார், நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து திடப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். கிருபையும் நீதியும் உள்ள நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திலே நாங்கள் பார்த்தபடி நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின கர்த்தர் எங்களுக்கும் வாக்கு பண்ணி எல்லா சூழ்நிலையிலும் வந்து எங்களை விடுதலையாக்குகிற உடைய தயவுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபையாயிருங்க. வந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த வீட்டின் குடும்பத்தாரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் பலனும் சமாதானமும் தேவனுடைய சத்தியத்தின் வழிநடத்தலும் பாதுகாப்பும் அரவணைப்பும் இந்த பிள்ளைகளோடு இருப்பதாக. கிருபையாயிருந்து வழிநடத்துங்க, காத்து கொள்ளுங்க. தேவகரம் நன்மையாய் நடத்தட்டும். கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.